கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ராணித்தோட்டம் வடக்கு தெருவை சேர்ந்தவர் பிரபாகரன். இவர் நாகர்கோவில் மணிமேடை சந்திப்பில் உள்ள பிரபல கடை ஒன்றில் 51,000 ரூபாய் கொடுத்து ஓராண்டு உத்தரவாதத்துடன் புதிய செல்போன் வாங்கினார். ஆனால் வாங்கிய சில நாட்களிலேயே செல்போன் பழுதானது. இதனையடுத்து அவர் சம்பந்தப்பட்ட செல்போன் நிறுவனத்தின் சர்வீஸ் சென்டரில் பழுது பார்க்க கொடுத்தார். 2 நாட்களில் செல்போன் பழுது பார்த்து தருவதாக கூறிய அந்த சர்வீஸ் சென்டர் பிரபாகரனுக்கு செல்போனை வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்தது. இதனையடுத்து அவர் கன்னியாகுமரி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர் பிரபாகரனுக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கிறிஸ்து பிறப்பை வரவேற்பதற்காக தூத்துக்குடியில் YMCA சார்பில் கிறிஸ்துகீத ஆராதனை இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் தூத்துக்குடி மாநகரில் உள்ள பல்வேறு தேவாலயங்களைச் சேர்ந்த கீத ஆராதனை குழுவினர் கலந்து கொண்டு இயேசு பிறப்பை வரவேற்கும் ஆராதனை பாடல்களை பாடினர். இந்த கீத ஆராதனை பாடல் நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பேருந்து நிலையத்தில் இருந்து சேத்தியாத்தோப்பு செல்லக்கூடிய தடம் எண் 2 அரசு பேருந்து சுமார் 20 மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சேத்தியாத்தோப்பு நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது விருதாச்சலம் பாலக்கரை ரவுண்டனா அருகே வரும்போது அரசு பேருந்து பழுதடைந்ததால் பேருந்தை இயக்க முடியாமல் ஓட்டுநர் பேருந்தை ரோட்டிலேயே நிறுத்தியுள்ளார். இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் பேருந்தை விட்டு இறங்கி செய்வதறியாது திகைத்து நின்றனர். இதனை மாற்று அரசு பேருந்து ஏற்பாடு செய்து பயணிகளை நீண்ட நேரத்திற்கு பிறகு அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் காரை பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் மின்கம்பம் அமைக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிகாலை காலை கூட்டு ரோட் பகுதியில் இருந்த இரும்பு மின்கம்பம் திடீரென்று முறிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. இதில் மின்கம்பிகள் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே விழுந்ததால் சாலையின் இருப்புறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதுகுறித்து தகவலறிந்து வந்த ராணிப்பேட்டை போலீசார் மின்வாரிய அதிகாரிகள் துணையுடன் மின்கம்பியை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு போக்குவரத்து சீரமைக்கப்பட்டது. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி பொதுமக்களிடம் மாற்றுத்திறனாளிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பூதா நிறத்தில் முக்கிய கட்டிடங்களில் ஒளியூட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்தியாவில் முதல் முறையாக தமிழகத்தில் இவ்விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அரசின் முக்கிய அலுவலகங்களையும் பூதா நிறத்தில் ஒளியூட்டப்பட்டது. அந்த வரிசையில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பூதா நிற சீரியல் பல்புகள் போடப்பட்டுள்ளது. பூதா நிற மின் ஒளியூட்டிகளில் ஜொலிக்கும் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே உள்ள பெத்தநாயக்கன் பாளையம் அடுத்த மேல்நாடு ஊராட்சி பெரண்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராமகண்டு. இவரது மனைவி தீர்த்தம்பாள் இவர்களுக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் பணிபுரிந்துவிட்டு மாலை வீடு திரும்பியுள்ளனர். அப்போது வடப்பகுதியில் இருந்து இறை தேடி விவசாய தோட்டத்திற்கு வந்த 2 கரடிகளில் ஒன்று திடீரென ராமகண்டுவை தாக்கியுள்ளது. இதை பார்த்த அவரது மனைவி தீர்த்தம்பாள் கடவரை காப்பாற்ற முயன்றபோது அவரையும் கரடி தாக்கியுள்ளது. பின்னர் இருவரும் கூச்சலிட்டதன் பெயரில் கரடி அவர்களை விட்டுவிட்டு வடப்பகுதிக்குள் ஓடியுள்ளது. இதனைக் கண்ட பகுதி மக்கள் படுகாயமடைந்த இருவரையும் மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதுகுறித்து தகவலறிந்து வந்த ஆத்தூர் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகளின் தினத்தையொட்டி மாற்றுத்திறனாளிகளை சமுதாயத்தில் ஒருங்கிணைத்த சம உரிமையுடன் வாழ ஏற்ற சூழலை உருவாக்கி அவர்களுக்கு உரிய வாய்ப்பினை வழங்கிட தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதனை அவ்வழியே கடந்து செல்லும் பொதுமக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கடலூர் மேற்கு மாவட்டம் மங்களூர் ஒன்றியத்தில் 2022-23 கல்வியாண்டிற்கான கலைத்திருவிழா வட்டாரளவில் நடத்தப்பட்டு வருகின்றது. ராமநாதபுரம் அடுத்த தனியார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற போட்டியினை வட்டார கல்வி அலுவலர்கள் மாத்தம்மாள் சக்திவேல் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். வட்டார மைய மேற்பார்வையாளர் பன்னீர்செல்வம் அனைவரையும் வரவேற்றார்.
இதில் மா புடையூர், திட்டக்குடி, கீழ்கல் பூண்டி, சிறுபாக்கம், தச்சூர், கழுதூர், வெங்கனூர் உள்ளிட்ட பள்ளிகளில் இருந்து 9 முதல் 12 வரை கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அடுத்த மாதரூர் பட்டுவாம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவரது மகன் மதன் கோபி. இவர் மாதரூர் பகுதியில் உள்ள அரசு நிதியுதவி பள்ளி ஒன்றில் 10ஆம் வகுப்பு பயின்று வரும் நிலையில் வழக்கம்போல் வீட்டில் இருந்து பள்ளிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். பள்ளிக்கு செல்லும் வழியில் பள்ளி மாணவன் மதன் கோபியை அதே பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்களான அருண், மாதவன் ஆகியோர் வழிமுறித்து கோபியின் கையில் ஒட்டியிருந்த ஸ்டிக்கர் குறித்து கேட்டு வாக்குவாதம் செய்து பள்ளி மாணவன் கோபியை தாக்கியுள்ளனர். இதனை மதன் தனது பாட்டியிடம் தெரிவித்த நிலையில் கோபியின் பாட்டி ராணி தட்டி கேட்டதால் பேரன் மற்றும் பாட்டி இருவரையும் கல்லூரி மாணவர்கள் உருட்டுக்கட்டையால் தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் உடல் முழுவதும் படுகாயமடைந்தவர்கள் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டூர் அடுத்த மேச்சேரி சாத்தம்பட்டியில் காவல் ஆய்வாளர் சண்முகம் தலைமையில் போலீசார் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது வழியாக வந்த கர்நாடக பதிவு எண் கொண்ட சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டபோது அட்டைப்பெட்டிக்குள் மறைத்துக் கொண்டு வரப்பட்ட 57 மூட்டை தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்தனர். பின்னர் சரக்கு வாகனத்தை ஓட்டி வந்தவர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பவன்தேவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மணிகண்டன் பகுதியில் ஆஷபுரா டிம்பர் மர அறுவை மில் செயல்பட்டு வருகிறது. இதில் நைஜீரியா, பர்மா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து தேக்கு, படா, கொங்கு உள்ளிட்ட உயரிய மர வகைகள் இறக்குமதி செய்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் பூட்டியிருந்த மில்லில் நுழைந்து திருட முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த அசாமை சேர்ந்த பணியாளர்கள் 4 பேர் திருடனை முடக்கிப்பிடித்து அங்கிருந்து மரத்தில் கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். இதில் சம்பவ இடத்திலேயே மர்ம நபர் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த மணிகண்டம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வேளச்சேரி வெங்கடேஸ்வர நகரைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் அவரது வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த போது 6 பேர் கொண்ட கும்பல் கத்தி, கட்டை, இரும்பு கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களோடு வந்து தாக்கிவிட்டு பிரபல ரவுடி எண்ணூர் தனசேகரனை வைத்து உன்னை கொலை செய்து விடுவேன் என மிரட்டி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். அப்போது அருகில் இருந்த ராஜசேகர் நண்பர்கள் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்த வேளச்சேரி காவல்துறையினர் நிகழ்விடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தாக்குதலில் ஈடுபட்ட விமல், பாலகுமாரன், ஃபவுல் ஆகிய 3 கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள கலைச்செல்வன் உள்ளிட்ட 3 தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள படுகப்பத்து கிராமத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்பாடு கழகத்தின் சார்பில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 33 கிலோவாட் அளவிலான துணை மின் நிலையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமை வகித்து அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை 1,00,000 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் மேலும் கூடுதலாக 50,000 விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அண்டமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கல்லூரி தலைவர் பப்லா ஷா தலைமையில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் செஞ்சி, மேல்மலையனூர், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 80 பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இதில் குறிப்பாக தனியார் கல்லூரி மாணவர்கள் மின்சாதன பொருட்களைக் கொண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் உருவம் அமைந்திருந்தது அனைவரின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது. அதில் சிறந்த அறிவியல் படைப்புகளை தேர்ந்தெடுத்து முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் தொகையும் பட்டயமும் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அருகில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகே மாற்றுத்திறனாளி பெண் ஷபானா என்பவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அதில் மாற்றுத்திறனாளி பெண்ணை மாற்றுத்திறனாளியாக இல்லாத ஒரு ஆண் திருமணம் செய்யும் பட்சத்தில் இருவரில் ஒருவருக்கு அரசு வேலை வேண்டும் எனவும் தங்கள் குடும்பத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா, இலவச 3 எரிபொருள் வாகனம் வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்.
இந்நிலையில் ஷபாரா மற்றும் அவருடைய கணவர் காதர் பாட்சா ஆகிய இருவரும் அரூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொண்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் சங்கத் தலைவர் சின்னதுரை தலைமையில் கையில் தேங்காய் மரக்கன்றுடன் தேசிய கொடி ஏந்தி ரயில் நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளுக்கு பிரதமர் விவசாயிகள் வெகுமதி திட்ட நிதியினை பாரபட்சமில்லாமல் வழங்க வேண்டும் எனவும், நிதி ஒதுக்கீடு செய்து காவிரி நதியினை தூய்மைப்படுத்த வேண்டும் எனவும், 58 வயது விவசாயிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 5,000 ரூபாய் வழங்க வேண்டும், மத்திய அரசு கொப்பரை தேங்காய் கிலோ ஒன்றிற்கு 160 ரூபாய் விலையை உயர்த்தி நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வேளாண் கடன்களை வட்டியில்லாமல் வழங்க வேண்டும் எனவும் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2018 ஆண்டு துவக்கப்பட்டதிலிருந்து அத்தகைய நிதியை இதுவரை மத்திய அரசு உயர்த்தி தரவில்லை. 4 ஆண்டுகாலமாகியும் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் என்கின்ற பிஎம் கிசான் நிதி திட்டத்தை ஆண்டிற்கு 12,000 ரூபாயாக மத்திய அரசு உயர்த்தி நடைபெற இருக்கின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அறிவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்திலே ஒரு மிகப்பெரிய பாரபட்சம் இருக்கிறது. இந்தியா முழுமையும் சட்டரக்குரிய 1.5 கோடி குத்தகை உழவர்களுக்கு இந்த நிதி திட்டம் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை. எனவே குத்தகை உழவர்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் இத்தகைய நிதி கிடைக்க வேண்டும். 58 வயதை கடந்த உழவர்கள் உழவ தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் மாதந்தோறும் ஓய்வூதிய திட்டத்தை பிரதமர் அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்துவதோடு 4 ஆண்டுகளாக தேங்காய் கொப்பரை கொள்முதல் விலையை மத்திய அரசு உயர்த்தாமல் இருக்கிறது. எனவே தேங்காய் உழவர்களுடைய நலன் கருதி கொப்பரை கொள்முதல் விலையையும் கிலோ ஒன்றிற்கு 150 ரூபாயாக உயர்த்தி தர கோரி டெல்லியிலே பாராளுமன்றம் முன்பாக தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் நடைபெற இருக்கின்ற குளிர்கால கூட்டத்தொடரிலே கவனயீர்ப்பு முழக்கத்தை பாராளுமன்றம் முன்பு நடத்த இருக்கின்றோம். அதனுடைய முன்னோட்டமாக இன்றைக்கு கும்பகோணத்தில் உழவர்கள் கையிலே தேசிய கொடியையும் தேங்காய் நாற்றுகளையும் கையிலே பிடித்து கவனயீர்ப்பு முழக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மகளிர் தனித்திறன் மேம்பாட்டு விழிப்புணர் பேரணியை ராசிபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிலையில் பேரணியானது பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கி நகரின் முக்கிய பகுதிகளான கடைவீதி, சேலம் சாலை, நாமக்கல் சாலை என இறுதியாக புதிய பேருந்து நிலையத்தை சென்றடைந்தது. பேரணியில் பெண்களுக்கு ஆணுக்கு நிகரான சம உரிமை, உயர் பதவி வழங்குதல், கணவன் ஆதிக்கம் ஒழிக்க உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தியவாறு 500-க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனத்தினோர் ஏராளமானோர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேரூராட்சிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியில் இஸ்மாயில் என்ற நபரின் வீட்டில் 8 அடி நீளமுள்ள மஞ்சள் சாறை பாம்பு வீட்டில் நுழைந்தது. இதனையடுத்து தகவல் அறிந்து விரைந்து வந்த இணைப்புத்துறையினர் வீட்டில் இருந்த மஞ்சள் சாறை பாம்பை லாபகமாக மீட்டு அருகில் உள்ள வடப்பகுதியில் விட்டனர். மேலும் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் இப்பகுதியில் இருக்கும் புதர்பண்டிகளை நீக்க வேண்டும் எனவும், இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி காமராஜபுரம் என்ற கிராமம் அமைந்துள்ளது. இந்நிலையில் இங்கிருக்கும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 100-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஈஸ்வரி இந்த பள்ளியில் உள்ள ஒரு அறையில் 4 ஆண்டுகளாக இருப்பு வைக்கப்பட்டு இருந்த பள்ளிப்பாட புத்தகங்களை சட்டவிரோதமாக அதிகாரிகள் கவனத்திற்கு தெரியாமல் 2,500 ரூபாய்க்கு எடைக்கு போட்டு விற்பனை செய்ததாக புகார் எடுத்தது. மேலும் இது தொடர்பான வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியதையடுத்து தொடக்க கல்வி அலுவலர் கலாவதி தலைமை ஆசிரியர் ஈஸ்வரியை தற்காலிக பணியிட நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தேவாலயங்களில் ஒன்றான கோட்டார் புனித சவோரியர் பேராலயாண்டு திருவிழா கடந்த மாதம் 24 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
இந்நிலையில் 10 நாட்கள் நடைபெறும் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 10ஆம் நாள் திருவிழா தேர்பவடியுடன் தொடங்கியது. தேர்பவடியானது சிறப்பாக நகர்வலம் வந்த நிலையில் அதில் ஒவ்வொரு வீடுகளில் உள்ள குழந்தைகளை தேர்பவடில் எழுந்தருளிய சவரியாரின் பாதங்களில் கொடுத்து ஆசீர்வாதம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குமரி மாவட்டம் மட்டுமல்லாது நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கேரளாவில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பாக வழிபட்டனா்.